ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் சக்ஸஸ் எஜுகேஷன் அகாடமி ஃபிசிக்ஸ் யூனிட் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.22 பார்த்துட்டு இருக்கோம். கால்குலேட் த கரண்ட் தட் ஃப்ளோஸ் இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் இந்த ஃபாலோயிங் சர்க்யூட். இந்த 1 ஓம் ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இந்த சர்க்யூட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு இதில் கரண்ட் ஃப்ளோ எதுவுமே போடலை, நம்ம தான் போட் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு பேட்டரி இருக்குது, ஒன்று 6 வோல்ட் இருக்குது, இன்னொன்று 9 வோல்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்டரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, நான் இதே டயக்ராம் தான் இங்கே போட்டிருக்கேன், புக்கில் கொடுத்தது தான் எடுத்து போட்டிருக்கேன். 9 வோல்ட்லேருந்து எப்படி போகுதுன்னா, ஃபஸ்ட் I1 கரண்ட் போகுது. I1 வந்து பாஸ் ஆகி இந்த இ ஜங்ஷனில் வரும்போது ரெண்டாக ஸ்பிட் ஆகுது. இது I2 ஆகுது, இது I1 - I2. அதாவது மொத்தத்தில் I1 வருது, I1லேருந்து I2 கழிச்சிட்டு மீது என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகுது. திருப்பி இங்கே வரும்போது அதுவும் I2 கம்பைன் ஆகுது, திருப்பி I1 ஆகுது. புரியுதுங்களா? அதாவது இங்கேருந்து I1 போகுது, I1 ரெண்டாக ஸ்பிட் ஆகுது, இங்கே போகும்போது I2 போகுது. இன்கேஸ் இங்கே வரும்போது பாருங்கள், இங்கே இதில் வந்து ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் வருதுன்னா, ஸோ இதில் வந்து ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் போகுது, இங்கே வந்து ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஸோ இந்த 3 அப்படியே சுற்றி சுற்றி இங்கே 3 வருது, இந்த 2 அப்படியே வருது, இங்கே வரும்போது திருப்பி 5 ஆம்பியர் ஆகி உள்ள 5 ஆம்பியராக உள்ளே போயிடுது. ஸோ நம்ம கான்செப்ட் படி உள்ள வெளியே என்ன கரண்ட் வந்தால் அந்த கரண்ட் உள்ளே போகணும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இந்த 1 ஓம் ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம இது கிர்ச்சாஃப்ஸ் வால்டேஜ் ரூல் அப்ளை பண்ணலாம். வால்டேஜ் ரூல் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் இந்த லூப் எடுப்போம். இந்த லூப் கண்டுபிடிக்கணும், அதாவது BEFCB இந்த லூப் ஒன்று கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதே மாதிரி இந்த லூப் கண்டுபிடிப்போம், EADFE. ஸோ லூப்போட டைரக்ஷன் தான் நான் இதில் டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அட் லூப் எந்த லூப் கண்டுபிடிப்போம், BEFCB. ஸோ இந்த லூப்பில் பார்க்கும்போது நமக்கு வந்து கரண்ட்டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து என்னது, I2 I1 2 I1, தென் இதில் வந்து ப்ளஸ் 1 I2, எல்லாமே லூப்போட டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ 1 I2 தென் லூப்போட டைரெக்ஷன் இப்படி தான் போகுது. ஸோ ப்ளஸ் த்ரீ ஐ ஒன் ஈக்குவல் டு இதோட இஎம்எஃப்ட வேல்யூ என்னது, 9 கேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 I1 + 3 I1 5 I1 போட்டலாமா? ஸோ 5 I1 + 1 I2 = 9. ஸோ இது வந்து அட் லூப், இந்த லூப்பில் எடுப்போம். நெக்ஸ்ட் அட் லூப் EADFE. ஸோ இது எடுக்கும்போது இதுலேருந்து என்ன வருது, I1 6 × I1 - I2 3 × I1 - I2. இது 6 இங்கூட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் தானே பார்க்கணும். அப்போ 3 × I1 - I2 லூப்போட டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு வருது 3 × I1 - I2. தென் லூப்போட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்று வருது. ஸோ அப்படி எடுக்கணும், -1 I2 ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அளவு 6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 I1 - 3 I2 - 1 I2 = 6. இந்த ரெண்டு இக்குவேஷன் எழுதுனா இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வரும்னா, 3 I1 - 4 I2 = 6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ இக்குவேஷன் 1 எப்படி வரும்னா, 5 I1 + 1 I2 = 9. இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு என்ன வரும், 3 I1 - 4 I2 = 6. ஸோ இதை இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இக்குவேஷன் இதை இக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இதை இக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. ஸோ 1 வந்து 4 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 இன் இக்குவேஷன் 1 4 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா, 20 I1 + 4 I2 = 36. இக்குவேஷன் 2 அப்படியே எழுதிடுறேன், 3 I1 - 4 I2 = 6. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 36 + 6 வந்து எவ்வளோனா 42. ஸோ இது வந்து எவ்வளோனா 23 I1 = 42/23. ஸோ 42/23 நமக்கு என்ன வரும்னா, 1.82 வரும். ஸோ I-ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 5 × 1.82 + I2 = 9. அப்போ I2 = 9 - 5 × 1.82 9.1. ஸோ 9 - 9.1 = 0.1 - 0.1 ஆம்பியர். இது வந்து 1.82 ஆம்பியர்.
So, this is நமக்கு தெரியும் I2 ல எவ்வளவு flow ஆகுதுன்னா 0. minus 0.1 ஆம்பியர் கரண்ட் வந்து flow ஆகுது. Thank you, students.